ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ் பேசுகிறேன். நேரத்தை வீணாக்குபவன் வாழ்க்கையை வீணாக்குகிறான். என்னடா ஃபன்னா சொல்லிட்டு போகிறேன்னீங்களா? நேரத்தை வீணாக்குனா உங்கள் வாழ்க்கை வீணாகுது தான். அதே யார் அந்த நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்க, வாழ்க்கையில் ஜஸ்ட் போயிட்டே இருப்பான், அவ்வளோதான் ஃபேக்ட்டு. சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாமா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம்ஸ் டு யுவர் ப்ரிப்ரேஷன். என்ன தான் இருக்குது, நான் என்ன படித்தாலும் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்கவங்களும் ஒரே விஷயம் தாங்க. தினமும் காலைல 5 to 7, 2 மணி நேரம். சில பேர் ஒர்க்கிங் பர்சன் வந்தோன்னா 4 to 6, ஓகேங்களா, 2 hours, ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு புது டாபிக் படிங்க, உங்களுக்கு கஷ்டமான டாப்பிக்கை படிங்க. காலையில் கஷ்டமான டாப்பிக்கு புது டாபிக், ஓகேவா. அடுத்தது டெய்லி சாயங்காலம் 6 to 9, அப்படி இல்லையா 5 to 8, ஏதோ ஒன்று, ஓகேங்களா. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அது. இந்த 3 மணி நேரம், 1 மணி நேரம் ஈஸியான டாபிக்கு, 1 மணி நேரம் மேக்ஸ், அது ப்ரிலிம்ஸோ இல்லை குரூப் 1 மேக்ஸோ, ஓகேங்களா. இல்லை குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மேக்ஸ் மட்டும். 1 hour டெய்லி ரிவிஷன், காலையிலேருந்து என்ன படித்தாலும் இந்த லாஸ்ட் 1 hour ரிவிஷன் மட்டும்தான். அடுத்தது சண்டே 15 மணி நேரம் இருக்குது, லாஜிக்காக பார்த்தா அதில் ஒரு 1 மணி நேரம் காலைல சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு போட்டோம். அடுத்து 1 மணி நேரம் நல்ல நிம்மதியாக ஃபேமிலிக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 1 மணி நேரம் ஒவ்வொரு டாபிக் சேஞ்ச் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு 60 மினிட்ஸை பிரித்து போட்டுக்கோங்க, அங்கங்கே போட்டுக்கோங்க. ஸோ 3 மணி நேரம் போனால் கூட ரிமைனிங் 12 hours இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே வந்து ஒருவேளை வீட்டில் ஃபுல் டைம் படிக்கிறவங்கனாக்க ஒரு நாளைக்கு மினிமம் 8 hours சாதாரணமாக படிக்கலாம். 5 மணி நேரன்றதை 8 மணி நேரமாக நீங்கள் படிக்கலாம். அப்போது அடுத்தது சாட்டர்டே, அதே 6 to 9, காலைல 6 மணி நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த சாட்டர்டே வந்தாலே என்ன பண்ணால் ஃபுல்லாக ரிவிஷன் தான். அந்த வாரம் என்ன படிக்கிறீங்களோ, ஓகேங்களா, அதை ஃபுல் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, சரிங்களா. சரி ஓகே, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் பிளான் பண்ணி படிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிருப்பீங்க. பட் என்ன தான் எங்கே தான் லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு லாஜிக்கே நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கே சொல்கிறேங்க, ஓகேங்களா. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். அந்த கணக்கில் வச்சே பார்ப்போம். இதே நீங்கள் வந்து ஓரளவு ஃபுல் டைம் படிக்கிறவங்கலாம் இதை விட நான் சொல்கிற ஹவர்ஸோட அதிகமான ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகே. வாரத்துக்கு 49 மணி நேரம் படிக்கலாம், அப்படின்னா மாதத்துக்கு 196 hours படிக்கலாம். அப்படின்னா 6 மாதத்தில் நீங்கள் 1176 hours படிச்சிருக்க முடியும். அட்லீஸ்ட் 1/3 படிச்சிருந்தாலும் 392 hours படிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன எக்ஸாம் பாஸ் ஆகிருப்பீங்க. சரி ஓகே, உங்களால் படிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கா, என்னால் உட்காந்து படிக்க முடியலப்பா எனக்கு வந்து டெய்லி சொல்லணும்னு வச்சிங்கன்னா, என்னோடய கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களை படிக்க வைக்கிறேன், சரிங்களா. இவ்வளோதான் விஷயமே, உங்களால் முடியும், உங்களை முழுசாக நம்புங்க. உங்களை மட்டும் நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் வாழ்க்கையில், என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அன்றைக்குமே அதிகமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது நடக்காமலையும் போகலாம், நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி எடுப்போம், அவ்வளோதான் ஃபேக்ட். உங்களை நம்புங்க, உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. மற்றவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சோ ஏதாச்சும் வச்சோ நம்ம ஏமாந்து போகிறதுக்கு உங்களை நீங்களே நம்பிட்டு வாழ்க்கை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க. என்றைக்கா இருந்தாலும் எக்ஸாம் வந்து தான் ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கமும் இருக்குது. ஸோ இந்த கொரோனாவை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக அது ஒரு சொல்யூஷன் வரும், ஓகேங்களா. அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம சைடில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கணும், அவ்வளோதான். நம்ம சைட்லேருந்து என்ன நல்லது பண்ணுறோம், நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுது அதை மட்டும் பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான் விஷயமே, ஓகேங்களா. என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியும், 9600-81-9370, சரிங்களா. இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.